இன்னைக்கு வந்து இவன் சொன்ன பொய்யை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பொய்யை அடிச்சு விட்டான், ஆனால் உண்மையிலே அவன் செய்யவே இல்லை, எதுவுமே செய்யலை, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. ஹலோ, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன பொய்யை தான் பார்க்க போகிறோம். இந்த சின்னாரி உங்கள் வீட்லேயும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே, என்னப்பா நோண்டிகிட்டு இருக்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே கொடைக்கானல் போயிருந்தோம். மஞ்சு மேல் பாய்ஸ் பார்த்ததும் அந்த ஞாபகங்கள் மனசில் வந்துருச்சு, அதை ரசிச்சுட்டு இருக்கேன். ஓ, அப்போ நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஹாப்பியாக இல்லை? கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டாப்பா, இந்த டாபிக் வேண்டாம்ப்பா, ஆளை விடுப்பா. இது வந்து இப்போ ஸ்கிரிப்டுக்காக நடிக்கிறோம், ஆனால் இது வந்து 100% பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வாரத்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போகிறதுல என்ன தப்புன்றது எனக்கு தெரியல. கிரிக்கெட் விளையாட போனாலே இவன் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துடுறான், சத்தியமாக முடியல. வார வாரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருந்து நம்ம மட்டும் வீட்டில் லூஸ் மாதிரி இருந்தால் கோவரமாக வராதா? நம்ம மட்டும் வீட்டில் லூஸ் மாதிரி இருந்தால் வார வாரம் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறது ஒரு ஹெல்த்துக்காக, மென்டல் ஹெல்த்துக்காக, அதில் என்ன தப்பு இருக்குது? சரி, அப்போ நானும் வார வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுத்தவா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தா? சரி சரி, இந்த டாபிக் வேண்டாம். இப்போ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோமோ அதை பற்றி பேசலாம். சரியான அது பார்த்தீங்களா மக்களே? குக்கிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது, பரவாயில்லையா? ஏய், இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ வேற, நான் கூடவே இருப்பேன் கிச்சனில், உன் கூட கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைக்கிறோம், லைஃப் லாங்காக, சரியா? இருங்க ஒரு நிமிஷம். எஸ், நான் ரொம்ப லக்கி. கடவுளே, நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டை எனக்கு கொடுத்துட்டேன். உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்கு. என்னங்க என்னங்க, இங்கே பார்த்தீங்களா மக்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி கிச்சனில் கூடயே நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான். நெக்ஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் யாருமே சைட் அடிக்க மாட்டேன்னு சொன்னார், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் எந்த செலிபிரிட்டியை ஃபோட்டோவும் விடுறது கிடையாது, எல்லாத்துக்கும் போய் லைக் போட்டுறாரு. சமந்தா நம்பர் 3, உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கனாலும் கூப்பிட்டு போகிறேன் இப்படி என்கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனக்கப்புறமே என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக முடியல, இப்போ வரைக்கும் நான் கதை குழந்தை பிறந்தும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். இருங்க, அடுத்து எங்கே கூப்பிட்டு போகிறேன் நான் வந்துட்டே கேட்போம். தம்பி, எங்கேப்பா கூப்பிட்டு போகிற? அடுத்தது வந்து உனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்குமா அமெரிக்கா பிடிக்குமா? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவா? சரி ஓகே. செகண்ட் பேபின்னு ஒரு 1.5 இயர்ஸில் ரெடி பண்ணிட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு நம்ம உலகம் ஃபுல்லாக எடுத்து நான் நீ நம்ம குழந்தைங்க சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்தது ப்ரெக்னென்சி அப்போ நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ப்ரெக்னென்சிக்கு அப்போ மட்டும் நல்லா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பேபியை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சார் சொன்னார். அதெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் தான், பேபி பிறந்து ஒரு வாரம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நல்லா புத்தியை காமிச்சிட்டாரு. டேய், எங்கள் அப்பா அடுத்த வாரம் ஊருக்கு கூப்பிட்றாங்கடா. எதுக்கு இப்போ ஊருக்கு வரணும்? இப்போ தானே போயிட்டு வந்தோம், 3 மாதத்துக்கு முன்னாடி. சும்மா சும்மா போயிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு, என்னால் இங்கே வர முடியாது. நீ ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய், முடியாதுன்னு போயிரு, விருப்பத்திட்டு இருக்க.